துறை தலைமையிடமாக கொண்டு கண் மருத்துவத்தில் தலை சிறந்து விளங்கும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் 13வது கிளை மருத்துவமனை திறப்பு விழா திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. உலகத்தரம் வாய்ந்த கண் மருத்துவத்தை அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் மனித நேயத்துடன் வழங்கும் நோக்கத்தில் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் தனது கிளைகளை நிறுவி சேவை அளித்து வருகின்றது. இதனை மேலும் மேம்படுத்தும் வகையில் தற்பொழுது திருநெல்வேலியிலும் தொடங்கியுள்ளது. இம்மருத்துவமனை கொக்கரக்குளம் மாவட்ட அறிவியல் மையம் அருகில் சுமார் 20,000 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 2 அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அறுவை சிகிச்சை அறைகள், 6 மருத்துவ ஆலோசனை அறைகள், 5 பரிசோதனை அறைகள், 8 ஆட்டோமெட்ரி அறைகள், நவீன கண் கண்ணாடி சேவை, மருந்தகம், அனைத்து வசதிகள் கொண்ட நோயாளிகள் தங்கும் அறைகள் மற்றும் பகல் நேர நோயாளிகளின் ஓய்வு அறைகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன. திருநெல்வேலியில் அமைந்துள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை திருநெல்வேலி மற்றும் அதன் அருகில் உள்ள மாவட்ட மக்களுக்கு ஆரம்ப கால சிறப்பு சலுகையாக 2 மாதத்திற்கு இலவச முழு கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க உள்ளது. இதை பற்றி தி ஐ ஃபவுண்டேஷனின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில், தேசிய அளவில் தரமான கண் மருத்துவத்திற்கு ஓர் பூர்த்தி செய்யப்படாத தேவை இருந்து கொண்டே இருப்பதாகவும் திருநெல்வேலி மாவட்டம் அதற்கு விதிவிலக்கு இல்லை என்றும் கூறினார். மேலும் அவர் 100க்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள், சுமார் 200 அனுபவமிக்க ஆட்டோமெட்ரிக் மற்றும் 650க்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்படுவதே தி ஐ ஃபவுண்டேஷனின் உண்மையான வலிமை என்று கூறினார். தி ஐ ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூரில் ராஜலட்சுமி நேத்ராலயா மற்றும் திருப்பூரில் திருமூர்த்தி நேத்ராலயா என்கிற 2 தொண்டு நிறுவனங்கள் மூலம் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருகின்றது. தி ஐ ஃபவுண்டேஷன் என்றும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு வலுவான ஆய்வு மற்றும் கல்வித்துறையை உருவாக்கியுள்ளது. இக்கல்வித்துறை மருத்துவர்கள், ஆட்டோமெட்ரிஸ்ட் மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் என அனைவருக்கும் உரிய பயிற்சியை அளித்து வருகிறது. தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் டாக்டர் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ராமமூர்த்தி சிறந்த தொழில்நுட்பம் மற்றும் நவீன சிகிச்சை முறை பற்றிய முழு அறிவையும் தன்னுடைய மருத்துவ சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதில் உறுதியும் ஆர்வமும் கொண்டவர். இவர் அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் அறிவியல் குழுவின் தலைவராக 6 காலம் பொறுப்பு வகித்துள்ளார். தொடர்ந்து 2016 முதல் 2017 வரை அச்சங்கத்தின் பொது தலைவராகவும் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது டாக்டர் சித்ரா ராமமூர்த்தி மெடிக்கல் டைரக்டர், அகில இந்திய கண் மருத்துவ சங்கத்தின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பிரிவின் தலைவராக பொறுப்பேற்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருகிறார். நன்னாளில் August 20 அங்கே ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலியில் எங்கள் கிளை தொடங்கியுள்ளோம். கிட்டத்தட்ட 13 பிரான்ச் எங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் உள்ளது. முக்கியமாக இந்த இடத்தில் எல்லா விதமான கண் நோய்களுக்கும் உகந்த முறையில் லேட்டஸ்ட் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அண்டு கேட்ராக்டுக்கு கண்ணாடியே போடாமல் மல்டி ஃபோக்கல் லென்சஸ் இந்த மாதிரி வச்சு அதே நாளில் திருப்பி வேலைக்கு போகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதை தவிர நாங்கள் லாசிக் ட்ரீட்மெண்ட்டு கண் பவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட 25 செஞ்சு கொண்டு வரோம். இங்கே திருநெல்வேலியில் லேட்டஸ்ட் மிஷின், ஃபாஸ்டஸ்ட் மிஷின் இருக்குது. இதனாலையும் எந்த விதமான பவருக்கும் கண்ணாடியை எடுக்கிற முறையை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஃபர்தர் விழித்திரை நோய், குளோக்கோமா, கண்ணில் அடிபட்டால், கண் நரம்புகள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கெல்லாமல் ட்ரீட்மெண்ட் செய்கிற கம்ப்ளீட் டீம், ஒரு 50 மொத்தம் 6 டாக்டர்ஸ் கொண்ட டீம் இங்கே ஐ ஃபவுண்டேஷன் திருநெல்வேலியில் கொண்டு வந்திருக்கிறோம். இதை நல்ல முறையில் உபயோகித்து உள்ள எல்லோருக்கும் அது பயனடையும் என்று கருதுகிறோம். தாழ்த்தப்பட்டவருக்கும் செலவு பண்ண வசதி இல்லாதவர்களுக்கும் கம்யூனிட்டி ஆப்தமாலஜியின் வழியாக ஃப்ரீயாக கன்செஷனல் ட்ரீட்மெண்ட், எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் செய்யணுங்கிறது தான் ஐ ஃபவுண்டேஷனின் நோக்கமாகும். வணக்கம், நன்றி.